ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா, அந்த க்ரீன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை மீறிய சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அது என்னைக்காவது உங்கள்கிட்ட பேசியிருக்கா, லைவாக பேசியிருக்கா? விளையாடக்கூடாது. நான் அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சும்மா வந்து மெடிடேட் பண்ணுங்க, இப்படி வந்து தொட்டாங்க கேட்டேங்க, அப்படியே ஒரு ஸ்மெல் அடிச்சதுங்க, அப்படியே காது, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, டைரெக்டாக பேசுனாங்களா? அழுகிற குழந்தைய ஒரு புள்ள, ஒரு அப்பா, ஒரு புள்ள அழுகுதுன்னா ஒரு அப்பா கன்சோல் பண்ணணும். ஆனால் வடிவேலு பாருங்கள், எவ்வளோ அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா எங்கள் அப்பா. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குருமார்கள்லாம் உங்களை அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் உனக்கு ஏதோ ஈகோ கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் திமிரு பண்ணுறியே நீ, அது வரைக்கும் பேச மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, முதல்ல உங்கள்கிட்ட ஹானஸ்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. விச் மீன்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய குடியாரனாலும், எவ்வளோ பெரிய கொலகாரனாலும், எவ்வளோ பெரிய கொள்ளக்காரனாக இருந்தாலும், அந்த தெய்வத்துக்கு அது முக்கியம் இல்லை. நான் இப்படி கொலை பண்ணியிருக்கேன், நான் இப்படி கொள்ளையடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கேன், எனக்கு புரியுது, பட் திருந்துறதுக்கு வழி தெரியல, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி நேர்மையாக ஏற்றுக்கணும். முதல்ல கன்ஃபஸ் பண்ணணும், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உட்காந்து கன்ஃபஸ் பண்ணணும். வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யாரு வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும், இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப் போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து ஐயா கூட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய மாற்றங்கள், எனக்கு மாற்றம், நிறைய பேருக்கு மாற்றம். ஆனால் சில நேரங்களில் இந்த விஷயத்தை வந்து சிலர்கிட்ட நம்ம பேசுகிறோம், பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் பின்தங்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, பெரிய வீடாக இருக்குது, நல்ல வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க, நாலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க காதுக்கு அது விளங்க மாட்டுது. அந்த நேரத்தில் அவங்க அது அவங்களுக்குள்ளார நம்ம போக முடியல. இந்த விஷயத்தை பற்றி ஐயா கட்டவதோட கேட்டதுக்கு ஐயா என்ன சொன்னார்னா, நம்ம பெரிய அளவில் பணம் வச்சுருக்கிறது, காடி, வீடு, வாசல், இது எல்லாத்தையும் வந்து சிற்றறிவு அப்படின்னாரு. அப்போ நினச்சி சிற்றறிவுனா என்ன அப்படின்ட்டு, அப்படின்னா சிற்றறிவுனா இன்னொரு அறிவு இருக்குது, பேரறிவு. பேரறிவு தான் வந்து இந்த ஞானம். ஆக எல்லாருக்கும் இந்த அறிவு வந்து, இந்த பேரறிவு வந்து கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கர்ம வினைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆக முடிஞ்ச வரலாம், எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆக இந்த பேரறிவுக்குள்ளர எல்லாரும் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரிய ஒரு ஆவல். மிக்க நன்றி. குருவே சரணம். உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருக்காங்களா, தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க, மன ரீதியாக யாராவது குரு வச்சுருக்கீங்களா இல்லையா? திருமூலர், அகத்தியர், போகர், புலிப்பானி யாராவது வச்சுருக்கீங்களா இல்லையா? வச்சுருக்கீங்க. இஷ்ட தெய்வம் யாராவது வச்சுருக்கீங்களா இல்லையா? எனக்கு இவங்களாம் இஷ்ட தெய்வம் இருக்கா இல்லையா? இருக்குது. தேவதை யாராவது, ஏன்னா இந்த தேவதை வழிபாட்டில் இருக்கேங்க, சிவதூதி நித்யாவை கும்பிட்றேன், நீலப்பதாகா நித்யாவை கும்பிட்றேன், இல்லை வந்து ராஜ மாதங்கியை கும்பிட்றேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. இன்னும் சைனீஸ் சைட்லாம் போனீங்க அப்படின்னா, ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா, அந்த க்ரீன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களை மீறிய சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அது என்றைக்காவது உங்கள்கிட்ட பேசியிருக்கா, லைவாக பேசியிருக்கா? விளையாடக்கூடாது. நான் அப்போ ரொம்ப டீட்டெயில்டாக கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சும்மா வந்து மெடிடேட் பண்ணுங்க, இப்படி வந்து தொட்டாங்க கேட்டேங்க, அப்படியே ஒரு ஸ்மெல் அடிச்சதுங்க, அப்படியே காது, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஆகாது. அதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, டைரெக்டாக பேசுனாங்களா? இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசுனாங்களா? உங்கள் பேர் மணிகண்டனா? மணிகண்டன் வணக்கம், நீ கூப்பிட்டதுனால வந்துட்டேன், சொல்லு என்ன பிரச்சனை? இப்படி பேசுனாங்களா? ஏன் பேசலை? நீங்கள் பேசுனது அவங்க காதுக்கு கேட்கலன்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் நினச்ச உடனே முன்னாடி வந்துடும் அந்த எனர்ஜி, ஆனால் விளையாடும்.
உடனேலாம் பேசாது. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இன்னும் கதறுன்னு உங்களை இந்த எம்டன் மகன் படத்தில் வடிவேலு சொல்லுவான் நல்ல டைலாக், என்னடா எங்கள் அப்பனை கொண்டுட்டீங்களடா, ஏன்டா என்னாச்சு, எவ்வளோ அழுதாலும் அழுகு விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா எங்கள் அப்பன்ற மாதிரி நோட் பண்ணிருக்கீங்களா அந்த டைலாக். ஏன்டா இதில் என்னடா ஒரு பெரிய பெருமை, அழுகிற குழந்தைய ஒரு புள்ள ஒரு அப்ப ஒரு புள்ள அழுகுதுன்னா ஒரு அப்பன் கன்சோல் பண்ணணும். ஆனால் வடிவேலு பாருங்க, எவ்வளோ அழுதாலும் அழுகு விட்டு வேடிக்கை பார்ப்பான்டா எங்கள் அப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் படுன்னு அர்த்தம். உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுடைய குருமார்கள்லாம் உங்களை அப்படித்தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் உனக்கு ஏதோ ஈகோ கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் திமிரு பண்ணுறியே நீ, அது வரைக்கும் பேச மாட்டாங்க. சரி நாங்கள் என்னங்க பண்ணுறது, ஹானஸ்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் இஷ்ட தெய்வமோ உங்கள் குருவோ பேசணும்னா போங்க, உட்காருங்க, விளக்க பற்ற வைங்க, எந்த நெருப்பு எங்கே கொளுத்துனாலும் அங்கே இறைவன் வந்துடுவார். இறைவன் அனைத்திற்குள்ளும் இருக்கிறார், ஜோதியாகிறார். கொளுத்துங்க, உட்காருங்க, எந்த டைம் வேணாலும் உட்காருங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்களும் உங்களுக்கு பிடித்த அந்த இறைவனை மட்டும்தான், இல்லை நீங்களும் உங்களுக்கு பிடித்த அந்த அருட்சக்தி மட்டும்தான். அழுங்க உட்காந்து, எனக்கு தெரியல, அழுங்க, கண்ணீர் விட்டு அழுங்க, உருண்டு பிறண்டு கதறுங்க, எனக்கு தெரியல, எனக்கு புரியலை, இது ஏன் நடக்குதுன்னு தெரியல. அறிவாளித்தனமாக போய் உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது, எனக்கு அறிவு இல்லைன்னு அது அமைதியாக உட்காந்துக்கும். என்ன பண்ணணும், கெஞ்சணும், கதறணும். எங்க உங்கள் எழுத்து வீட்டில் இருக்கிறவன்ட்ட ரசத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குறதுக்கே அவ்வளோ கதறீங்க, கொண்டு போய் கேட்டால் சில நேரத்தில் கொடுக்க மாட்டான், இல்லை தீந்துருச்சுமா போய் கடையில் வாங்கிக்கங்கிறான். நீங்கள் என்ன கருவேப்பிலை கொத்தமல்லியாக போய் இறைவன்ட்ட கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க நீங்கள், பிரபஞ்ச ரகசியத்தை மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுன்றீங்க, என்ன என்னன்னு கேட்குறீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன அப்படின்னா, ஒரு பேர் அழகிக்கிட்ட போய் நின்று உன்னை நான் முழுசாக பார்க்கணும், ட்ரெஸ் எல்லாம் அவருன்னு சொல்கிறதுக்கு ஈக்குவல், எந்த பொண்ணு அவுப்பா நீங்கள் சொல்லுங்கள். இயற்கை என்பவள் தாய், இயற்கை என்பவள் இயற்கை அன்னை. இதில் பெரிய பியூட்டி என்ன, ஒரு பொண்ணு அப்படி அவுத்து காட்ட மாட்டா அவளை திமுறோட போனீங்கன்னு. ஆனால் இயற்கை அன்னை உண்மையான அன்போடு காமம் இல்லாமல் பார்ப்பவனுக்கு தனது மொத்த அழகையும் விரித்து காமிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்காது தான் இயற்கை அன்னை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, முதல்ல உங்கள்கிட்ட ஹானஸ்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய குடியாரனாலும், எவ்வளோ பெரிய கொலகாரனாலும், எவ்வளோ பெரிய கொள்ளக்காரனாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அது முக்கியம் இல்லை. நான் இப்படி கொலை பண்ணியிருக்கேன், நான் இப்படி கொள்ளையடிச்சிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கேன், எனக்கு புரியுது, பட் திருந்துறதுக்கு வழி தெரியல, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி நேர்மையாக ஏற்றுக்கணும். முதல்ல கன்ஃபஸ் பண்ணணும், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உட்காந்து கன்ஃபஸ் பண்ணணும். இது சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஹானஸ்ட்டாக கன்ஃபஸ் பண்ண. நீ சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கூட ஒரு சில விஷயத்த மறைச்சிருவீங்க, இறைவன்கிட்ட அப்படி இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணும், எனக்கு புரியுது நான் பண்ணது தப்பு தான், என்னால் மாற முடியல, என்னால் திருந்த முடியல, எனக்கு உதவி பண்ணு, தயவு செய்து உதவி பண்ணுன்னு அழுங்க, பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, கேளுங்க. மற்ற ஆட்கள் மாதிரி கனவுல வந்தெல்லாம் உணர்த்தாதீங்க, பேசுங்க என்கிட்ட, டைரெக்டாக பேசுங்க. யூ ஷுட் டாக் வித் மீ, பேசுங்க, எனக்கு கேட்குற மாதிரி பேசுங்க, எனக்கு புரிகிற மாதிரி பேசுங்க, சும்மா இந்த சீன்லாம் காட்டாதீங்க, எனக்கு பேசுங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், பேசு பேசு. டெய்லியும் டார்ச்சர் பண்ணுங்கள், உண்மையான ஹானஸ்டியோட உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிற மாதிரி. உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தானே போய் பேசுகிறீங்க, ஏன் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்தால் பேசுகிறீங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கே ஒரு கனெக்ட் இல்லைனா அப்புறம் எப்படி ஹானஸ்ட்டாக போய் உட்காந்து பேசுங்க, உண்மைத்தன்மையோட நேர்மையாக போய் உட்காந்து பேசுங்க, அழுங்க, கதறுங்க, எனக்கு இது புரியவை புரியவை புரியவை, எனக்கு தெரியல, நான் நிறைய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு சொல்யூஷன் கொடு, எனக்கு ஆன்சரை கொடு, இந்த ஞானத்தை எனக்கு விளங்கவை, தயவு செய்து விளங்கவை. அந்த வேகம் உங்களுக்கு இருக்கா, கொஞ்ச நாள் பதிலே வராது, ஆனால் உங்களுடைய முயற்சியை மட்டும் விடவே விடாதீங்க. எத்தனை மாதமானாலும் எத்தனை வருடமானாலும் இந்த டாக்கை விட்டுறக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருங்க, பதில் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே, என்னை நம்புங்க, 200% பதில் வரும், லைவா பேசுவாங்க. நம்ம மலத்தை விட கேவலமான ஒரு ஈன பிறவி மனித பிறவின்றது, தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. மலத்தை விட கேவலமான ஒரு ஈன பிறவி தான் மனித பிறவி. அவங்க அதெல்லாம் கடந்து தெய்வீக நிலையில வேற டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த டைமென்ஷன்ல இருந்து இந்த டைமென்ஷன், இந்த பிசிக்கல் ரியாலிட்டிக்கு வரணும்னா அவங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்லேயே சொல்கிறேன். அப்படிலாம் டக்குன்னெலாம் வந்து அப்பியர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும், நீ எதுக்கு இப்போ அவங்க கூப்பிட்டோன்னே போனேன்னு. ஏன், அவன் ரியலைசேஷனில் இருக்கான், அனுபவத்தில் இருக்கான், நீ எதுக்கு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணனு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இருக்கணும், இவ்வளோ நாள் கதறி இருக்கான் உண்மையாகவே, பாருங்கள், நீங்களே பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ நாள் கதறி இருக்கான், நான் போகாமல் வேறு யார் போகிறதுனா தென்
தே வில் கெட் த பர்மிஷன் டு ரீச் யூ அண்ட் ஸ்பீக் வித் யூ. நீங்க எதுவுமே பண்ணாம எந்த இறைவன் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி பண்ணுவாரு? புரியுதா நான் சொல்றது? அதுக்குண்டான முயற்சியே இல்லை. இன்னும் எப்படி எந்த தேட்டருக்கு போகிறது, எந்த மாலுக்கு போகிறது, எந்த நாட்டுக்கு போகிறது, இன்னும் எப்படி ரெண்டு வீடு வாங்குறது, இன்னும் எப்படி ரெண்டு கார் வாங்குறது, இதுலே தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்குது. எப்படி இறைவன் பக்கத்தில் வருவார்? இன்னும் பிற உயிர்களை கொன்று தின்னுட்டு இருக்கீங்க, பிற உயிர்களை சாவடிச்சுட்டு இருக்கீங்க, மன ரீதியாக காயப்படுத்துறீங்க, உடல் ரீதியாக காயப்படுத்துறீங்க. இறைவன் எங்கேருந்து வந்து உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவார்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.